அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு என்ன அப்படின்னா, கணம் ஏ ஈக்குவல் டு -1,1 மற்றும் பி ஈக்குவல் டு 0,2 என்க. மேலும் எஃப் ஆஃப் ஏ டென்ஸ் டு பி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் ஏ மற்றும் பிஐ காண்க. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 1.4 கணக்கு எண் 8வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம அம்புக்குறி படம் வரைய போகிறோம். அம்புக்குறி படம் வரைகிறதுக்கு முதல் வட்டத்துக்குள்ளார ஏங்கிற கணத்தில் உள்ள -1,1 அப்படிங்கிற இந்த 2 எண்ணையும் எடுத்து எழுதிக்கிறோம். அதே போல் 2வது வட்டத்தில் பிங்கிற கணத்துக்குள்ளே இருக்கிற 0,2 அப்படிங்கிற இந்த 2 நம்பரையும் எடுத்து எழுதிக்கிறோம். இது வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு அப்படின்னா, இங்கே உள்ள 2 எண்களுக்கும் கண்டிப்பாக இங்கே 3 இருக்கும். ஸோ -1 அப்படிங்கிறது 0வினுடைய 3 அதே போல் 1 அப்படிங்கிறது 2 300 நாம் எடுத்துக்கிறோம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். இதில் ஏ அப்படிங்கிறது மாறிலி, பி அப்படிங்கிறதும் மாறிலி. இந்த ஏவுக்கும் பியுக்கும் உண்டான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் ஆனது ஏலேருந்து எடுத்துக்கணும். ஸோ நான் -1 எடுத்துக்கிறேன் அப்படின்னா, -1 என்ன நிழல் உருவோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் -1 போட்டேன் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம போட வேண்டியது 0. ஏவையும் -1 நான் பெருக்கிறேன் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது -a. ஸோ -a பிளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது சமன்பாடு 1. இப்போது இதே போலவே திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் 1 எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 நிழல் உரு என்னது 2. ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போது 1 பெருக்கினா ஏ தான் வரும். ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது சமன்பாடு 2. இப்போ நான் சமன்பாடு 1 சமன்பாடு 2 கூட்ட போகிறேன். கூட்டுனா ஏயும் ஏயும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 2b இருக்குது. ஸோ 2b ஈக்குவல் டு 0 2 கூட்டுனா 2 கிடைக்கும். இங்கே இருக்கிற 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் வகுத்தல் 2 ஆகிடும். ஸோ 2 நம்ம அடிச்சிடலாம். அடிச்சிட்டா பி ஈக்குவல் டு 1. பி 1 அப்படிங்கிறத ஏதாவது ஒரு சமன்பாடில் அப்ளை பண்ணலாம். நான் 2வது சமன்பாடு எடுத்துக்க போகிறேன், ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. இதில் பிக்கு பதிலாக நாம் 1 அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கிற பிளஸ் 1 அந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா -1. இப்போது 2 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1. ஸோ பியினுடைய மதிப்பு 1, ஏயினுடைய மதிப்பு 1. ஆனால் இதோட கணக்கு முடியலை. ஏன் அப்படின்னா, -1 நிழல் உரு 0 நாம்பளாக தான் எடுத்துக்கிட்டோம். ஏன் -1 நிழல் உரு 2 இருக்கக்கூடாதா, 1 நிழல் உரு 0 இருக்கக்கூடாதா? தாராளமாக இருக்கலாம். ஸோ இப்போ நாம் அப்படி வச்சு கணக்கு போடணும். -1 நிழல் உருவை 2, 1 நிழல் உருவை 0 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் -1 போட்டேன் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது -1 நிழல் உரு. ஸோ 2. இப்போ இங்கே -1 ஏயை பெருக்கினா -a. ஸோ -a பிளஸ் பி ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது சமன்பாடு 1.
திரும்ப f of x formulaவை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணலாம். 1 உடைய நிழல்வுறு என்னது 0, சோ f of x அப்படிங்கிறது 0. 1 ஆல a பெருக்கினா a தான் வரும். சோ a plus b equal to 0 அப்படிங்கிறது சமன்பாடு 2. இங்க நான் சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கூட்ட போறேன். சோ பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு b, இங்க ஒரு b இருக்கு. சோ 2b equal to 2ஐயும் 0வையும் கூட்டினா 2 கிடைக்கும். இங்க இருக்கிற 2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வகுத்தல் 2 ஆயிடும். சோ 2ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணனா 1 கிடைக்கும். இப்ப b இன் மதிப்பு 1. இதனா சமன்பாடு 2 ல அப்ளை பண்ண போறேன். a b equal to 0. b க்கு பதிலா 1 அப்ளை பண்ணலாம். இங்க இருக்கிற பிளஸ் 1 அந்த பக்கம் போனுச்சுன்னா மைனஸ் 1 ஆகும். சோ 0 மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். b இன் வேல்யூ போன வாட்டி போட்ட கணக்குலையும் மாறல, இந்த வாட்டி போட்ட கணக்குலையும் மாறல. ஆனா a இன் வேல்யூ போன வாட்டி போட்ட கணக்குல பிளஸ் 1 ஆகவும் இந்த வாட்டி போட்ட கணக்கில் மைனஸ் 1 ஆகவும் வந்திருக்கு. ஸோ ஏயினுடைய மதிப்பானது பிளஸ் 1 ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 1 ஆகவும் இருக்கலாம். ஆனால் பியினுடைய மதிப்பு 1 தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.